ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு தான் நான் காட்ட போகிறேன். எல்லாருக்குமே ஃபேவரட் பிரியாணி கண்டிப்பாக. இப்போ சென்னையில் வந்து நிறைய பிரியாணி கடைலாம் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் சூப்பர் பிரியாணிலாம் கிடைக்குது. பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். பட் நம்ம வந்து நினச்சிட்ருப்போம், நம்மளால் அந்த மாதிரி பிரியாணி பண்ண முடியாது, வீட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி வீட்டில் பண்ணணும்னு எல்லா லேடிஸ்க்கும் ஒரு ஆசை இருக்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக அப்படியே தொக்கா அப்படியே வந்துடும். பட் உதிரி உதிரியாக நம்ம வீட்லேயும் செய்யலாம். அது எப்படி செய்யணுங்கிறது தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஹோபார்ட்டில், நாங்கள் இருக்கிற ஊரில் வந்து நிறைய நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்குது. இங்கே வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் பிரியாணி தான் கிடைக்கும், சென்னை மாதிரி பிரியாணி கிடைக்காது. ஸோ நான் நிறைய வீடியோஸ் பார்த்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஒரு நல்ல மெத்தட் அடாப்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் உங்களுக்கு இனி காட்ட போகிறேன். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஆனியன்ஸ் வந்து அந்த மாதிரி நீட் நீட்டாக வெட்டிக்கோங்க, நல்லா தின்னா. அதுக்கப்புறம் ஒரு லெமன், ரெண்டு பிரியாணி இலை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு பட்டை, ரெண்டு நாலு கிராம்பு. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கர்ட் போடுவேன். அதுக்கப்புறம் ஆயில் அண்ட் கீ மிக்ஸ்டாக போடுவேன். ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ஸ். எப்படி செய்யணும்னு இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி அலோவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த குக்கர் எனக்கு சைஸ் கரெக்டாக இருக்கும். நாலு பேர்னால் நாலு கிளாஸ் அரிசி போடுவேன். ஸோ நாலு கிளாஸ் அரிசிக்கு இந்த குக்கர் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போடணும். பட் எல்லா குவான்டிட்டிக்கும் ஃபுல்லாக ஆயில் போடக்கூடாது. ஆயில் கொஞ்சம், கீ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் போடுவீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் ஆயில், ரெண்டு ஸ்பூன் கீ போடுங்க. நான் வந்து ஸ்பூன் கணக்கெலாம் எனக்கு தெரியாது, நான் ஜஸ்ட் அப்படியே தோராயமாக போடுவேன். போடுறதில் எவ்வளோ ஆயில் போடுறேனோ அதுக்கேற்ற அளவு நான் கீ போடுவேன். இப்போ ஆயில் போடுறேன். இப்போது இவ்வளோ ஆயில் போட்டிருக்கேன். ஸோ சேம் குவான்டிட்டி கீ போட போகிறேன் இப்போ. ஸோ கீ இன்னும் கொஞ்சம் ஸோ கீ அண்ட் ஆயில் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் போட்டுக்கணும். கீ மெல்ட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஆயில் அண்ட் கீ சூடாயிடுச்சு, ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டிருக்கேன். இவ்வளோதான் அளவு. இப்போ ரெண்டுமே எல்லாமே சூடாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போடலாம். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் வந்து கொஞ்சம் பிச்சு போடணும். ஸ்பைசஸ் போட்டதுக்கப்புறமா ஆனியன்ஸ் போட்டுடலாம். கீ வாசனை நல்லா வரும்போது ஜஸ்ட் ஒரு ஸ்டிர் கொடுத்துருங்க. ஸ்டிர் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. யூஸ்வலாக வந்து நிறைய பேர் ஆனியனில், ஆனியன் போடுறதுக்கு முன்னாடி ஆயிலில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் குக்கரில் போய் ஒட்டிக்கும், கருகிடும். ஸோ அது நல்லா கருகாமல் நல்லா வந்து ஆனியனோட பிளெண்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் போட்டுருங்க. ஆனியன் வந்து லைட்டாக இந்த மாதிரி
ரெண்டு வதக்கினதுக்கு அப்புறமா 2 minutes, அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க. ஸோ தட் அது நல்லா ஆனியன்ஸோட பிளெண்ட் ஆகும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எதுவும் வேஸ்ட் ஆகாது, கருகாது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறேன். நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடிமேட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஃபார் பிரியாணி, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ரெடிமேடாக கிடைக்கிறதுலாம் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போட்டு அது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து எப்போயாவது குயிக்காக ஏதாவது சமைக்கும் போது யூஸ் பண்ணலாம். மாதிரி பிரியாணிக்கெலாம் கண்டிப்பாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் வந்து அரைச்சி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாச்சு. ஆனியன் கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா ஆனியனோட இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இப்போ ஆனியன் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது லைட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து தக்காளியும் போட்டுடலாம். வெட்டி வச்ச தக்காளி தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மிக்சர் வந்து இப்போ நல்லா சாஃப்டாக மஷியாக நல்லா தொக்கு மாதிரி ஆற வரைக்கும் கொஞ்ச நேரம் இது வதங்கணும். இது எல்லாமே வந்து என்னோடய மெஷர்மெண்ட்ஸ், நான் பண்ண போகிற குவான்டிட்டிக்கு. நீங்கள் பண்ணுற குவான்டிட்டிக்கு நீங்கள் எவ்வளோ அளவு போடணும் அப்படின்னு பாருங்கள். நான் வந்து 4 கப் ரைஸ் போட போகிறேன், 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோடய மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நான் வந்து இப்போது மசாலா உப்பு எல்லாம் போட போகிறேன். பார்த்திங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள், இதில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். எப்போவுமே நம்ம உப்பு போட்டோன்னா இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் தக்காளிலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் உப்பு போட்டுடுறேன், உப்பு 1.5 ஸ்பூன் உப்பு. இது வந்து வெறும் சில்லி பவுடர், தனியா கலக்காத வெறும் சில்லி பவுடர். நான் வாங்கியிருக்கிறது வந்து இது ரொம்ப ஸ்பைஸியான சில்லி பவுடர். யூஸ்வலாக நான் வந்து 4 ஸ்பூன்ஸ் போடுவேன் இந்த ஸ்பூனில், பட் இது ரொம்ப ஸ்பைசி லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் தான் போட போகிறேன், ஃபுல்லாக 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன். உங்களோட காரம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு ஒருத்தரோட சில்லி பவுடரோட கார லெவலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர் தனித்தனியாக தான் வச்சுருக்கேன், ஸோ தனித்தனியாக போட போகிறேன். இது ஒரு சேம் குவான்டிட்டி, 1/2 ஸ்பூன். நான் வந்து ஆல்ரெடி சிக்கனில் டர்மரிக் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே மீட்டை வந்து கட் பண்ணிவிட்டு டர்மரிக் போட்டு மேரினேட் பண்ணால் நல்லது, ஸோ மாதிரி பண்ணியிருக்கேன். அதனால் இதில் கொஞ்சம் டர்மரிக் கம்மியாக தான் போடுறேன், ஜஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோட பிரியாணியோட யூனிக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிரியாணியில் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்ற மாட்டேன், அதனால தான் எனக்கு வந்து உதிரி உதிரியாக வரும். பார்த்திங்கன்னா இதுவே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து ஒரு மஷியாக ஒரு நல்லா தொக்கு மாதிரி கொண்டு வந்திருக்கு. இதுவே நல்ல தண்ணியாக இருக்குது, இது ஒரு ரீசன் தண்ணி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து லைம் ஜூஸ் போடுவோம், கர்ட் போடுவோம், அதுலேயும் தண்ணி இருக்கும். ப்ளஸ் நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது கூட சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதனால தண்ணியே நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம பிரியாணிக்கு வேணுங்கிற தண்ணி எல்லாமே நம்மளோட இன்க்ரீடியன்ஸ்லேருந்தே நம்மளுக்கு வந்துடும். அதுதான் ஒரு மெயின் ரீசன் நீங்கள் உதிரி உதிரியான பிரியாணி பண்ணுறதுக்கு. நீங்கள் நினைப்பீங்க அது வேகுமா அப்படின்னு, ஸோ கண்டிப்பாக வேகும். நான் சொன்ன மாதிரி இந்த நிறைய ஐட்டம்ஸ்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி வர்றதுனால
நம்மளுக்கு கண்டிப்பாக வேகும். நீங்கள் பார்க்க போகிறீங்க லாஸ்டில். இப்போது லெமன் போட போகிறேன், ஸ்குவீஸ் பண்ணி லெமன் ஜூஸ் மட்டும் போட போகிறேன். ஒரு லெமன், ஒரு ஃபுல் லெமன் போடுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் நான் ஒரு ஃபுல் லெமன் போடுறேன். நீங்கள் வேணும்னா சின்ன லெமனாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு லெமன் போட்டுக்கோங்க. ஹாஃப் லெமன் எவ்வளோ பெருசாக இருக்கேன், எவ்வளோ தண்ணி இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மிக்சரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. அதனால தான் தண்ணி போடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். தண்ணி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டிக்கியாக ஆகிடும். தண்ணி ஊற்றாமல் பண்ணுங்கள். அது தம் பண்ணுறதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது, தண்ணி கம்மியாக போட்டு தம் பண்ணுறது, அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லெமன் புரிஞ்சாச்சு, ஒரு ஸ்பூன், ஒன்றரை ஸ்பூன் கர்ட். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே இல்லை. சிக்கன் வேகிறதுக்கு ரொம்ப தண்ணி தேவையில்லை, சிக்கன் ரெண்டே விசில்ல வெந்துடும். அண்ட் வேகும் போது சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதை வந்து நான் ஒரு பாய் பிரியாணி பண்ணுற வீடியோலேருந்தான் நான் இந்த இதுவாக கற்றுக்கிட்டேன். லைக் தண்ணியெலாம் ஊற்றாமல் வெங்காயம் தக்காளி போட்டு இந்த மாதிரி லெமன் கர்ட்லாம் போட்டு ஒரு மிக்சர் பண்ணுறதே வந்து நல்லா ஒரு மஷியாக இந்த தொக்கு மாதிரி வர்றது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வரணும். இதை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நல்லா ஒரு தொக்க மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். இப்போது இதில் நம்ம சிக்கன் போட்டு வேக வைக்க போகிறோம். நம்ம தண்ணியை ஊற்ற போகிறதில்ல, ஜஸ்ட் இதிலே சிக்கன் போட்டு வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இதுதான் கட் பண்ணி வச்சுக்கிற சிக்கன். இது ஒரு 1 kg சிக்கன் நான் அப்படியே போட போகிறேன். இதில் சிக்கன் போட்டாச்சு, ஜஸ்ட் கிவ் அ நைஸ் மிக்ஸ். இந்த பாருங்க இப்போ இந்த மாதிரி இருக்கு சிக்கன். நம்ம வந்து குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி, ப்ரெஷர் குக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வரப்போகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பிரியாணிக்கு நாங்கள் சைட் டிஷ்ஷாக ரைத்தா பண்ணியிருக்கோம். இது வந்து கர்டில் கொஞ்சம் காரா பூந்தி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், கரம் மசாலா, உப்பு, அப்புறம் கொஞ்சம் கியூமின் பவுடர், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம். ஸோ இது ஆகிற டைமில் நல்லா ஊறிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுதான் வந்து பிரியாணிக்கு நாங்கள் சைட் டிஷ் சாப்பிட போகிறோம், ப்ளஸ் எக். இப்போது 4 விசில் வந்துருச்சு, உங்களுக்கு காமிக்கிறேன் இவ்வளோ தண்ணி இருக்குது. பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றாமல் சிக்கன் போட்டோம், இப்போ இவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி போடல, நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ்லேருந்து வந்த தண்ணி மட்டும்தான் இது. ஸோ மீன்வைல் இந்த சிக்கன் 4 விசில் வர வரைக்கும் நான் என்ன பண்ணியிருந்தேன், நான் என்ன பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா, நான் வந்து 4 கப் ரைஸை, பிரியாணி அரிசியை வந்து 4 கப் ரைஸ் ஊற வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆகிற டைம் வரைக்கும் தான் நான் வந்து இதை ஊற வைப்பேன். ரொம்ப நேரம் நான் ஊற வைக்க மாட்டேன், ஏன்னா பாஸ்மதி ரைஸ் ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா கூட
ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அது அதுவும் வந்து குழஞ்சு போகிறதுக்கு ஒரு ரீசன் ஆகிடும். ஸோ நான் அது ரொம்ப நேரம் ஊற வைக்க மாட்டேன். ஜஸ்ட் இது 4 விசில் வர டைம் வரைக்கும் தான் நான் அதை ஊற வைப்பேன். இப்போது இந்த அரிசியை கழுவி இதில் போட்டுடலாம். இப்போது பிரியாணி அரிசியை பாஸ்மதி ரைஸை கழுவிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 தண்ணியில் தான் அதை கழுவுனேன். ரொம்பவும் கழுவல, ஏன்னா அந்த பாஸ்மதி ரைஸோட வாசனையும் போயிடும் ரொம்ப கழுவணும்னா. ஸோ 2 தண்ணியில் இதை கழுவியிருக்கேன். இது வந்து இந்தியா கேட் ப்ரீமியம் பாஸ்மதி ரைஸ், ப்ரௌன் பேக்கில் வரும். இது வந்து நல்லா நீட் நீட்டாக இருக்கும் அரிசி, அதனால தான் நாங்கள் இது வாங்கியிருக்கோம். வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொஞ்சோண்டு தண்ணி நம்ம ஃபுல்லெல்லாம் நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியாது, கொஞ்சம் தண்ணி இருக்கும். அது பட் அது பரவாயில்ல, அதுவும் வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கிறதுக்கு நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அரிசி போட்டுடுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆஸ் ஐ செட், பிரியாணி அரிசி ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, அதை ரொம்ப கழுவவும் கூடாது. ஸோ இந்த நீங்கள் சிக்கன் எவ்வளோ நேரம் வேக வைக்கிறீங்களோ, 2 விசிலோ 4 விசிலோ வேக வைக்கிற டைம் வரைக்கும் நீங்கள் அதை ஊற வச்சா போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் 2 தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அரிசி எல்லாமே வந்து உள்ளே போயிடுச்சு. நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி மேலே தெரியுது பாருங்கள், இவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே ஓப்பனாகவே வச்சு குக் பண்ண போகிறோம். இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடணுன்னா அகெயின் நம்மளுக்கு வந்து குழஞ்சிரும் அரிசி. ஸோ நம்மளுக்கு அது குழையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஓப்பனாக குக் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மூட போகிறோம். அதுதான் வந்து தம் ப்ராசஸ். தம் என்னென்னா நம்ம ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். ஸோ அதில் உள்ளே இருக்கிற ஸ்டீம் எல்லாம் லாக் பண்ணி இந்த அதுலேயே வந்து கொஞ்ச நேரம் வேக வைப்போம் பிரியாணியை. அதுதான் ஸ்டீமிங் ப்ராசஸ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது நம்மளுக்கு இந்த தண்ணி வேண்டாம், இதெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் ஓப்பனாக வச்சுட்டு நல்லா வத்துனதுக்கப்புறம் ஒரு மாதிரி குழம்பு, சாப்பாட்டில் குழம்பு கலந்தா அது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை விசில் போட்டு மூடி நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ், அதனால் வந்து எப்போவுமே ஆஃப் பண்ணப்புறமா கூட கொஞ்ச நேரம் சூடு இருக்கும் அந்த ஸ்டவ்வில். ஸோ எனக்கு அதுவே போதும் இது குக் ஆகிறதுக்கு. நீங்கள் வந்து கேஸ் அடுப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஃபுல் சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. வச்சுட்டு ஐ மீன் லிட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது போதும் நம்மளுக்கு ஸ்டீம் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு குக்கருக்குள்ளே. ஒன்ஸ் குக்கர் உள்ளே நல்லா ஸ்டீம் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு உள்ளவே அது லாக் ஆகிடும். உங்களுக்கே தெரியும், குக்கர்லேருந்து ஸ்டீம்லாம் வெளில போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நல்லா ஃபுல்லாக லாக் ஆகிருக்கும். நம்ம விசிலும் போட்டுடுறோம். ஸோ ஃபுல் ஸ்டீம் லாக் ஆகிடும், நம்மளுக்கு அதுலேயே தம் ஆகி நல்லா வெந்துடும் பிரியாணி. நம்ம இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீன்வைல் நான் வந்து மின்ட் லீவ்ஸ் கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மின்ட் லீவ்ஸும் போட்டுடுறேன். மென்ட்லீவ்ஸ் பிச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு மென்ட் ஃப்ளேவர் பிடிக்கும் போடணும்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனாலும் நீங்கள் போட வேண்டாம். ரொம்ப கலக்காதீங்க, அரிசி உடையும் சிக்கனும் உடையும். ஸோ பார்த்து கொஞ்சம் லைட் ஜஸ்ட் லைட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி விட்டுருங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணியெலாம் ஆல்ரெடி கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் வத்திடுச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த குழம்பு கன்சிஸ்டன்சி மாதிரி வந்துடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிர் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து கேஸ் அடுப்புனா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் சிம் வச்சுட்டு ஆஃப் பண்ணுங்கள். இல்லை நீங்களும் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டேன், எனக்கு ஸ்டீம் இருக்குது உள்ளே, அப்படியே க்ளோஸ் பண்ண போகிறேன். இந்த சூட்லேயே இப்போ இந்த பிரியாணி ஃபுல்லாக வெந்துடும். இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். இப்போ ஓப்பன் பண்ணோன்னா நம்ம டைரெக்டாக எடுத்து சாப்பிட்றலாம். ஃபுல்லாக இந்த ஸ்டீம்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். இதுக்கு எப்படியும் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும்.
அவசரப்பட்டு ஸ்டீம் குக்கர் விசில் எடுத்துடாதீங்க, உங்களுக்கு ஸ்டீம் உள்ளே வேணும், ஃபுல் ஸ்டீம் லாக் ஆகிருக்கு, உங்களுக்கே தெரியும் ஸ்டீம் இருக்கிறது. ஸோ அந்த ஸ்டீமை நம்ம உள்ளே லாக் பண்ணி அதுலேயே குக் பண்ண போகிறோம், அதுலேயே வெந்துடும் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். அது போகிற வரைக்கும் நம்ம விசில் எடுக்கவே கூடாது, ஃபுல் ஸ்டீம் போகிற வரைக்கும் விசில் எடுக்கவே கூடாது. ஸோ 15 மினிட்ஸ் வி ஹவ் டு வெயிட். ஸோ கைஸ், 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, உள்ளே இருக்கிற ப்ரெஷர்லாம் போயிடுச்சு, நான் செக் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, நல்ல உதிரி உதிரியான பிரியாணி நல்லா வெந்தும் இருக்கு, நல்லா வெந்திருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஸ்டிர் பண்ணிடலாம், மேலே விட கீழே இன்னும் நல்லா வெந்திருக்கும். ஸோ நம்ம கீழே இருக்கிறத மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டிர் பண்ணிக்கலாம். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே நல்லா ஸ்டிக் பண்ணிட்டோம். பாருங்க நல்லா வெந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி நம்ம தண்ணியே ஊற்றலை, பாருங்க இப்படி பூ மாதிரி வெந்திருக்கு சாப்பாடு. நல்லா வெந்துருச்சு அரிசி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு இப்போ உதிரி உதிரியான பிரியாணி வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம உதிரி மட்டும் இல்லாமல் அதோடய லுக்கும் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கு மேட்ச் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ நான் இப்போ கொஞ்சம் கேசரி பவுடரை தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஜஸ்ட்டு மேலே ஊற்றிடலாம். ஸோ இதை நான் ஜஸ்ட்டு இதுக்கு மேலே ஊற்றிடுறேன். இது எதுக்குன்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணி வாங்கினோம்னா சில அரிசிலாம் வந்து அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும், சில இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கும். அந்த லுக் கொடுக்கறதுக்காக தான் இதை ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடுறேன். இது மீன்வெல் நான் இதை வந்து ஆகிற வரைக்கும், தம்மில் இருக்கிற வரைக்கும் நான் முட்டையும் வச்சுட்டேன், முட்டையும் வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த முட்டையோட ஷெல்ஸ் எல்லாம் பிரிக்கிற வரைக்கும் அது கொஞ்ச நேரம் க்ளோஸில் இருக்கட்டும். அந்த கலர் ஊற்றி இது பிரிச்சுட்டு எடுத்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இப்போது ஓப்பன் பண்ணலாம். கலர் பொடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டேன். இப்போது ஒரு மேலேருந்து கீழே ஒரு ஸ்டெப் கொடுத்தோன்னா நம்மளுக்கு அங்கங்கே கலர் பொடி இருக்கும். இது புது கலர் பவுடர், நல்லாவே இருக்குது கலர், டார்க்காக. ஜஸ்ட்டு நம்ம கிட்ட இருக்கு, நம்ம வச்சிருக்கிற ஒரு ரெகுலர் கேசரி பவுடர் தான் இது, கலர் பவுடர் தான் இது, ஆரஞ்சு கலர் பவுடர். பாருங்க நம்ம ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற மாதிரியே கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கு, உதிரியாகவும் இருக்கு. இப்போ நம்ம இதை பிளேட்ல போட்டு எப்படி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிரியாணி ரெடியாகி வந்துருச்சு. இது இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம். என் ஒய்ஃப் எப்பயுமே பிரியாணி ரொம்ப நல்லா சமைப்பாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம இதை சாப்பிட போகிறோம். ஏன்னா மணி வந்து 3 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு, பசி வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இது இப்போ நம்ம சாப்பிட்டே ஆகணும், சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கும். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். பிரியாணி, மை ஃபேவரட் பிரியாணி, மை ஃபேவரட் காரா பூந்தி ரைத்தா. அண்ட் வாவ், சிம்பிளி அமேசிங், ரொம்ப நல்லா இருக்கு. ஆஸ் ஆல்வேஸ் என் ஒய்ஃப் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா பிரியாணி பண்ணுவாங்க. அண்ட் கலர் பொடி வேற இன்னைக்கு வந்து கொஞ்சம், இது வந்து ஒரு புது கலர் பொடி, நீ தான் ஓப்பன் பண்ண. இது கலர் கொஞ்சம் ஆரஞ்சிஷாக இருக்குது, நல்ல டெக்கரேட்டிவாக, நல்ல பார்க்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி மாதிரியே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல நெய் வாசனை கூட ரொம்ப நல்லா வருது. அண்ட் அட் த சேம் டைம் சாப்பாடு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது.
ஸோ அற்புதமாக இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை வைஃப்.